ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆக் டு மை சேனல் கீஸ் ஆஃப் வித்யா நான் உங்கள் வித்யா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரபல இயக்குனருமான தயாரிப்பாளர் ரைட்டர் நடிகர் அப்படின்னு பன்முகத்திறமையை கொண்டவர் தான் நடிகர் பிரதாப் போத்தன் இவர் இன்றைக்கி காலமாயிருக்கார் இந்த செய்தி பலருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குங்க இவர் முன் நடிகை ராதிகாவோட முன்னாள் கணவரும் கூட இவர் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் காலமாயிருக்கார் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரதாப் போத்தன் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதிங்க இப்போ இவருக்கு வயசு எழுபது ஆகுதுங்க இவர் கேரளாவை சேர்ந்தவர் படித்தது பார்த்தீங்கன்னா ஊட்டியில் போர்டிங் ஸ்கூலில் தான் படித்தார் இவர் சின்ன வயசுலேயே தன்ன அப்பாவை இறந்துட்டாராங்க அதனால் போர்டிங் ஸ்கூலில் தான் படித்து இவராக தான் கஷ்டப்பட்டு வந்தார் அதுக்கப்புறமா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தான் கல்லூரி படிப்பையும் முடித்தார் அப்போது இவருக்கு நடிப்பில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது தான் அதனால் இவர் ஃப்ரெண்ட்ஸோட உதவியால் தான் கேரளாவில் அதாவது மலையாளத்தில் தான் தன்னோட நடிப்பு பயணத்தை முதல் முதல்ல ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா இவர் தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக நடிகராக வந்தார் அதுக்கப்புறம் டேரக்டர் ப்ரொடியூசர் ரைட்டர்னு ஏகப்பட்ட படத்தில் வெற்றி பெற்றிருக்காரு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இவர் தமிழில் நடித்த மூடுபடி அழியாத கோலங்கள் வறுமை நிறம் சிகப்பு நெஞ்ச தேக்கில்லாதே இந்த மாதிரி படங்கள் நிறையவே சொல்லிட்டு போகலாம் இவரோட டேரக்ஷனில் வெளிவந்த வெற்றி விழா சீவள பெரி லக்கிமன் இன்னும் நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குங்க இவர் நைன்டீன் எயிட்டி ஃபைவில் நடிகை ராதிகாவை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ஒரு வருஷம்தான் இந்த காதல் கை கொடிச்சுங்க ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க திரும்பவும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமலா சத்யநாத் அப்படிங்கிற சீனியர் கார்பரேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க கூடவும் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க கியா அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் போத்தன் அவர்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காருங்க இப்போ வரைக்கும் இவர் படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்கார் இந்நிலையில் இவர் கீழ்ப்பாக்கத்தில் தன்னோட ஃப்ளாட்டில் இருக்கும்போது இறந்து கிடந்ததா செய்தி வெளியே வந்திருக்கு இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இறந்து போயிருக்கலாம்னு முதல்கட்ட தகவலில் வெளியே வந்திருக்கு ஸோ என்ன எப்படியோ பிரதாப் போத்தன் அவர்கள் ஒரு நல்ல படைப்பாளியை நாம் இழந்துட்டோங்க திரையுலினர் பலரும் தன்னோட அஞ்சலியும் ஆழ்ந்த இரங்கலையும் இருக்காங்க நாமளும் பிரதாப் போத்தன் அவர்கள் ஆத்மா சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நாம பிரார்த்திக்கலாம்